மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ். நான் நிரோஷா. நிரோஷா, இன்னைக்கு என்ன பேச போறோம்? அரசியல்ல நிறைய இருக்கு. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி அரசியலுக்கு வந்து லீவே கிடையாது. நம்ம மத்த எல்லாத்துக்குமே வந்து சண்டேனா லீவு, பட் அரசியலுக்கு மட்டும் லீவே இல்ல. முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னா, கஸ்தூரியை காணுமாங்க, எங்கேயும் ஓடி போயிட்டாங்களாமே. அதாவது பிராமணர்களுக்கு வந்து பாதுகாப்பு சட்டை ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதுல வந்து தெலுங்கர்களை வந்து இழிவுபடுத்த பேசுற விதமா நடிகர் கஸ்தூரி வந்து என்ன பண்ணிருக்காங்க, பேசியிருக்காங்க. அதாவது இந்த தெலுங்கர்கள் வந்து ராஜாங்களுக்கு வந்து அந்த புறத்துல வந்து வேலை செய்ய வந்தவங்களாம் வந்து தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கீகரிக்கிறீங்க. அவங்களுக்கு முன்னாடி இருந்த பிராமணர்களை நீங்க தமிழர் என்று அங்கீகரிக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி என்ன சொல்லிருந்தாங்க, பேசுறாங்க. இது வந்து பயங்கர சர்ச்சையாச்சு. இது குறித்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, செய்தியாளர் சந்திப்புல கூட என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து தெலுங்கர்களை சொல்லல, ஏன்னா நான் வந்து தெலுங்குக்கு வந்து மருமகள் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சோ எண்ணிய தெலுங்கர்கள் வந்து பிரிவினை உண்டாக்கி எங்களை பிரிக்க பாக்குறாங்க திராவிட கட்சிகள் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. திமுகவே டைரக்டா அவங்க என்ன பண்ணாங்க, தாக்குறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து திமுக தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து யார சொன்னேன்னா, திமுக கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகளை தான் நான் வந்து விமர்சிச்சேன். கண்டி நான் தெலுங்கர்களை விமர்சிக்கவே இல்லை, நான் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த செய்தியாளர் சந்திப்புல ஒரு செய்தியாளர்களும் அவங்களுக்கு கூட வாக்குவாதம் நடந்துச்சு. நீங்க சொன்னீங்க சொல்லல, சொன்னீங்க சொல்லல இப்படின்ற மாதிரி வாக்குவாதங்கள் நடந்துச்சு. சோ ஃபைனலா வந்து என்ன பண்ணாங்கன்னா, நான் சொல்லலைங்க, திமுக தான் வந்து என்ன பண்ணாங்க, இது வந்து என்ன பண்ணாங்க, திருச்சி பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை கண்டிச்சு பாஜக ஆதரவாளர் எஸ்வி சேகர் இருக்கார்ல, அவரும் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, நடிகர் கஸ்தூரி வந்து என்ன பண்ணினா, பாஜக நம்மளுக்கு எதனா ஒரு முக்கியமான அங்கீகாரம் கிடைக்கும், அதுக்காக அவங்க வந்து வலைய வீசினாங்க, அதனால தப்பா போயிருச்சு, அவங்களுக்கு அகைன்ஸ்டா மாறிச்சு அப்படின்ற மாதிரி அவரும் கருத்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, தெலுங்கு சம்மேளன மக்கள் சங்கலா இருக்குல்ல, இவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, நடிகை கஸ்தூரி மேல வந்து புகார்கள் கொடுத்தாங்க. அது தெலுங்கர்கள் வந்து இழிவுபடுத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்பவே என்ன பண்ணியிருந்தாரு, சுதாகர் ரெட்டி, பாஜக மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, அப்புறம் பாஜக செய்தி தொடர்பாளர், இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, நடிகை கஸ்தூரி கருத்துக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. என்னதான் பேசியிருந்தாலும் நடிகை கஸ்தூரி பேசுனது தப்புங்க, இது மாதிரி பிரிவினவாதத்தை வந்து பரப்புரை செய்யற யாரா இருந்தாலும் அவங்க மேல கடுமையான சட்டம் பாயணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க, பயங்கரமா கண்டிச்சிருந்தாங்க. சோ இந்த விஷயத்துல இருந்து கொஞ்சமும் பின்வாங்காத நடிகை கஸ்தூரி, நான் பேசுனது வந்து தெலுங்கர்களை பத்தி நான் பேச உங்களுக்கு வந்து நாங்க விசாரிக்கணும், வாங்க உங்களை வந்து கைதெல்லாம் பண்ணல, நீங்க விசாரணைக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு சம்மன் வரும்பொழுதே என்ன பண்ணிருக்காங்க, இவங்க வந்து என்ன பண்ணுங்க, தலைமறைவா இருக்காங்க, போனும் சுவிச் ஆஃப், ஆளும் வீட்டுல இல்ல அப்படின்னும் போது, அப்ப இவங்க வந்து முழுக்க முழுக்க தப்பு செஞ்சிருக்காங்க, இவங்க மேல வந்து தவறு இருக்கு அப்படின்றது இதுல இருந்தே நிரூபணம் ஆகாது. ஏன்னா இவங்க மேல தப்பு இல்ல, இவங்க பேசின பேச்சுகள் தப்பு இல்லை அப்படின்னும் போது, இவங்க அந்த சம்மனை வாங்கிட்டு அந்த கேஸை சட்டப்பூர்வமா எதிர்பார்த்துருக்கணும், எதிர்நோக்கி இருக்கணும். அதை விட்டுட்டு ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இந்த மாதிரி வேலை பண்றதுலாம் வந்து ஒரு எதுல போய் இந்த லிஸ்ட சேர்க்கறது அப்படின்ற மாதிரி தெரியல. ஏன்னா எஸ்வி சேகர் கூட சொன்னார், பாஜக வந்து இவங்களை வந்து கைவிட்டாங்க, இவங்க வந்து பாஜக நம்மளுக்கு எதனா பண்ணணும் அப்படின்றதுக்காக பேசினாங்க. ஆனா இந்த விஷயத்துல பாஜக இவங்க வந்து என்ன பண்ணாங்க, தூரமாவே தள்ளிட்டாங்க, இவங்களை கைவிட்டாங்க, இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா சுதாகர் ரெட்டியே வந்து என்ன மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டியே வந்து இவங்களுக்கு கண்டனம் தெரிவிச்சதுனால இந்த விஷயத்துல வந்து கஸ்தூரிக்கு வந்து ஒரு பின்னடைவு தான் அப்படின்ற மாதிரி தான் எஸ்வி சேகர் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த விவகாரம் குறித்து சம்மன் எடுத்துட்டு போன காவல்துறையினர் வீட்டிலேயே இல்லை, போனை சுவிச் ஆஃப் பண்ணும்போது அவங்க வீட்டு வாசல்ல என்ன பண்ணிருக்காங்க, அந்த சம்மனை ஒட்டிட்டு வந்திருக்காங்க.
சோ தலைமறைவாய் இருக்கிற நடிகை கஸ்தூரி வந்து கூடிய விரைவில் விசாரணைக்குன்னு அழைக்க போன காவல்துறை வந்து அவங்க வீட்டில் இல்லை அப்சண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னும் போது விரைவில் அவங்க கைது செய்து எங்க தலைமறைவா இருந்தாலும் தனிப்படை அமைத்து கைது செய்து அவங்களை கொண்டு வந்து ஆஜர்படுத்துவாங்க அப்படின்றது தான் அடுத்த கட்ட தகவலாக இருக்கு. ஸோ தனிப்படை அமைத்து நடிகை கஸ்தூரியை வந்து தேடி அவங்களை கொண்டு வந்து அந்த வழக்கு என்னவோ அதை வந்து விசாரணை செஞ்சு அவங்க மேலே தப்பு இருக்கா இல்லையா, இல்லை அதுக்கப்புறம் அவங்களுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவங்கள உள்ள தள்ளுவாங்களா அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். எனிவே நடிகை கஸ்தூரி வந்து பேசின பேச்சுகள் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மனதை வந்து என்ன பண்ணணும், புண்படுத்திருக்கும். யாருன்னா நீங்கள் உங்களுக்கு எதனா ஒரு விஷயம் வேணும்னா அடுத்தவங்களை தாழ்த்தி இன்னொருத்தவங்களை உயர்த்தவே கூடாது, அது ரொம்ப 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 தப்பு. ஆனால் நடிகை கஸ்தூரி பேசின பேச்சுகள் அப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்து உங்களை தமிழராக அனுமதிக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும், தமிழர்களாக நீங்கள் என்ன பண்ணணும், பிராமணர்களாகவே என்ன பண்ணணும், தமிழர்களாகவே தமிழை நீங்கள் உயர்த்தி பிடிக்கிறவங்களா இருந்தால் நம் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் இல்லை, ஆட்டோமேட்டிக் அவங்களுக்கு அங்கீகாரம் வந்துடும். அவங்க அங்கீகாரம் கேட்கணும்னு அவசியமே இல்லை, அங்கீகாரம் அவங்களுக்கே வந்துடும். ஆனால் நீங்கள் தமிழை ஒதுக்கி வைப்போம், சமஸ்கிருதத்தை நாங்கள் தூக்கி பிடிப்போம் அப்படின்னும் போது நீங்கள் தமிழருக்குள்ளே வரீங்களா தமிழருக்கு வெளியே போகிறீங்களா அப்படின்றதே பெரிய கேள்வியாக இருக்குது. அரசு விமர்சகர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, விமர்சிக்கிறாங்க. ஆனால் நடிகை கஸ்தூரி பேச்சின பேச்சுகள் வந்து முழுக்க முழுக்க தவறு, அவங்க மேலே தப்பு இருக்குது அப்படின்றது இப்போவே என்ன பண்ணுது, அவங்க ஓடி போய் ஒளிஞ்சதுனாலே வெட்ட வெளிச்சமாக தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன நடக்குது அப்படின்றது. கண்டிப்பாக நடிகை கஸ்தூரி மேலே வந்து தவறு இல்லை அப்படின்னா அவங்க வந்து தலைமறைவாக ஆக வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. ஸோ இன்னும் இது குறித்து என்னென்ன புகார்கள் வருது, இன்னும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நமக்கு எப்போவுமே நம்ம அடிக்கடிக்கு பேசியிருக்கோம், பாஜகவில் வந்து பெண்களுக்கு அவமரியாதை, பெண்களை வந்து மதிக்கிறது இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு நல்ல இடம் கொடுக்கறது கிடையாது, அவங்கள வந்து தூக்கி வைக்கிற மாதிரி தூக்கி வச்சு சைடில் அப்படி கீழே போட்டுருவாங்க, அதுதான் வந்து பாஜக அவதூறாக பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஆணாதிக்கம் இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நாட்டின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, ஆணாதிக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆணாதிக்கம் இல்லாததுனால தான் இந்திரா காந்தி வந்து என்ன பண்ணாங்க, பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காங்க. அதனால ஆணாதிக்கமே இருக்கக்கூடாது. அந்த ஆணாதிக்க ஒழிக்கிறதுக்கு தான் வந்து பிரதமர் தலைமையிலான பாஜக கட்சி வந்து உழைச்சிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ நானே வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு நிதியமைச்சராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வரவேற்கத்தக்கது தான், ஏன்னா ஆணாதிக்கம் இல்லை அப்படின்னும் பொழுது ரொம்பவே வரவேற்க தான். ஆனால் அது பாஜகக்குள்ளே இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் அலசி ஆராயணும். ஏன்னா பாஜக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க சமீபமா நடந்ததை வச்சு நீங்க எடுத்துக்கலாம், ரொம்ப தூரம் எல்லாம் பொறுத்தவரை நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற எலெக்ஷன்ல பெரும்பான்மை இல்லாம தொங்கு நாடாளுமன்றம் தான் வந்தது. பாஜக வந்து பெரும்பான்மை இருந்ததுனால சந்திரபாபு நாயுடும் அதே போல நிதிஷ்குமாரும் வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த விவகாரம் இப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஜக வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன் முடிஞ்சிட்ட பிறகு எஸ்பி வேலுமணி என்ன பண்ணார், ஒரு கருத்து சொன்னார், பாஜக கூட கூட்டணி வச்சுன்னா அட்லீஸ்ட் நம்ம ஒரு 2-3 தொகுதினா வந்திருக்கலாம், அதனால கூட்டணி இழந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த கருத்தை வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா என்ன பண்ணாங்க, வழிமொழிஞ்சாங்க. அவர் சொல்றது தப்பு இல்லை, அதிமுகவும் பாஜக கூட்டணி வச்சிருக்கலாம் அப்படின்னு. ஆனால் இங்கே கூட்டணி உடஞ்சது காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான். பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி உடஞ்சது காரணமே வந்து அண்ணாமலை தான். ஸோ அண்ணாமலைக்கு அகெயின்ஸ்டா வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா செயல்படுறாங்க அப்படின்போது ரெண்டு பேருக்கு ஒரு முற்று மோதலமா பயங்கரமா வந்தது. அப்போ வந்து இந்த விஷயம் டெல்லி வரைக்கும் போச்சு. டெல்லி விஷயம் போகும்போது ஆந்திர முதலமைச்சர் பதவியேற்பாளர் அமித்ஷா வந்து என்ன பண்ணாருன்னா தமிழிசை வந்து விரல காட்டியெல்லாம் பேசினாரு, பயங்கரமா வந்து என்ன பண்ணாரு, வைரல் வந்தது. அப்ப எங்க போச்சு ஆணாதிக்கம், அங்க இருக்கா இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டாவே இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் எங்க அண்ணாமலை வந்து படிப்பு விஷயத்துக்காக லண்டனுக்கு போறாரு அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல வந்து நம்ம அடுத்த தலைவர் யாரு அப்படின்னும் போது ஒரு ரேஸே ஒன்று நடந்துச்சு. தமிழிசை சவுந்தரராஜன் அதே போல நயினார் நாகேந்திரன் அப்புறம் குஷ்பு நிறைய ரேஸ் எல்லாம் வந்து பயங்கரமா போயிருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணா ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க, ஜே பி நட்டா தலைவர் அவர் என்ன பண்ணாரு, ஒருங்கிணைப்பு குழு என்ன பண்ணாரு அமைச்சர். சரி, அந்த ஒருங்கிணைப்பு குழு இல்லைனா லேடிஸ் யாருனா இருக்காங்க பார்த்தா யாருமே இல்லை, ஃபுல்லான்னு பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் தான் இருக்காங்க, அதுவும் ஆர்எஸ்எஸ் காரங்க தான் இருக்காங்க, லேடிஸ் ஒருத்தரும் கூட இல்லை. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும்பா அப்படின்னு பார்த்தனா. சரி, தேசிய தலைமையில யாருனா வந்து பெண்கள் வந்திருக்காங்களான்னு பார்த்தா வரவே இல்லை. அமித்ஷா ஜே பி நட்டா இப்போ அடுத்து யார் வரப்போறாங்களும் தெரியல. ஸோ இது மாதிரி வந்து பயங்கரமா வந்து ஆணாதிக்கம் வந்து பாஜகக்குள்ளேயே வந்து என்ன பண்ணுதுன்னா செயல்படுது. ஆனா இதெல்லாம் மறந்துட்டு நம்ம நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆணாதிக்கத்தை ஒழிக்கிறதுதான் பாஜக அரசே இருக்கு, பிரதமர் மோடியும் இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இவங்க சொல்றதெல்லாம் வந்து முதல்ல தான் கண்ணில் இருக்கிற உதிரத்தை எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க கண்ணில் என்ன பண்ணணும், உதிரம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது போல வந்து தான் கட்சிக்குள்ளேயே முதல்ல ஆணாதிக்கம்ன்றது செலுத்திட்டே இருக்காங்க. ஸோ ஆணாதிக்கம் இருக்கிறதுனால தான்
பாஜக வந்து பெண்களுக்கு ஒரு நிலையான ஒரு ஒரு உரிமை கிடைக்க மாட்டேங்குது, நிலையான ஒரு பதவி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அங்க ஆணாதிக்கம் இல்லைன்னா, இந்திரா காந்தி வந்து அவங்க வந்து பிரதமரா ஆனாங்க அப்படின்னா அது காங்கிரஸ், காங்கிரஸ்ல வந்து எல்லாருக்கும் சமமா இருக்கு, சம உரிமை இருக்கு. ஸோ ஆனா பாஜக அது இருக்கா இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ நிர்மலா சீதாராமன் வந்து அவங்க கட்சியில முதல்ல என்ன பண்ண, ஆணாதிக்கம் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பொதுவெளியில வந்து நம்ம பேசினா அது கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கருத்து வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பேசிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. கண்டிப்பா, அதாவது ஆணாதிக்கம்ன்ற ஒரு விஷயம் பாஜகல இருக்கிறதுனாலையும், அதாவது முக்கியமா அது வந்து மோடி கிட்ட அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதுவரைக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து 3 ஆண்டுகளா வந்து ஆட்சி அமைக்கல யாருமே, ஆனா இவர் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றப்ப அங்கேயே வந்து அவர் எவ்வளவு ஆதிக்கம் செலுத்தி அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது வந்து வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஸோ தொடர்ந்து வந்து பெண்களுக்கு ஒரு நியாயமும் ஆண்களுக்கு ஒரு நியாயமும் தான் வந்து பாஜகல இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தினேஷ், பாஜக இதெல்லாம் பண்ற விஷயங்கள் தான். இப்போ எடப்பாடி கொஞ்ச நாளாக வந்து நடுவில் ஆள் இல்லாம இருந்தாரு. ஸோ இப்போ அவர் லாஸ்டாக என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தமிழக அரசு வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடுறாங்க, அங்கே ஒன்றுமே கிடையாது இப்போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து சேகர் பாபு ஏதோ ஒரு சூப்பரான பதிலடி கொடுத்துருக்காராம். என்ன என்ன விஷயம், அதாவது ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு செயல்படுத்தின திட்டங்களை வந்து என்ன பண்ணுறாரு முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து என்ன பண்ணுறாரு, செயல்படுத்துறாரு. ஆனால் கஜானாவும் காலி ஆயிடுச்சு, களஞ்சியமும் காலி ஆயிடுச்சு, அதனால மக்களுக்கான நலத்திட்டங்கள் போய் சேரதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. இதுக்கு தக்க பதிலிட கொடுக்குற விதமாக தான் அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்லியிருக்காரு, கஜானாவே காலி ஆகட்டும், களஞ்சியமும் காலி ஆகட்டும், எதுவோ காலியாக இருந்தாலும் எங்களுடைய முதல்வருடைய சிந்தனை வந்து காலியாகலை, அவருடைய செயல்திறன் வந்து காலியாகலை, அதனால மக்களுக்கான செயல் திட்டங்கள் வந்து தொடர்ந்து நாங்கள் செஞ்சிட்டே இருக்கோம், அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்காருங்க, அவர் இருக்கிறத அப்படின்றத வந்து எப்பவுமே வந்து என்ன பண்ணணும், செயல்படுத்திட்டே இருக்கணும். அப்புறம் வந்து எதுனா ஒரு எந்த ஒரு விஷயமே செயல்படுத்தணும்னா கட்சியே இப்போ உங்கள் கேட்ட இல்லாமல் இருக்கு, அதுவும் இல்லாமல் எதிர்கட்சி தலைவர் பதவியும் இல்லாமல் போயிடும். அதனால வந்து அவர் இருக்கிறாருன்றதுக்காக வாய்க்கு வந்த மாதிரி எதனா பேசிட்டு இருப்பாரு, அதெல்லாம் நம்ம சட்டம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தாருன்னா, ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சி செயல்படுத்தின திட்டங்களை கூட முதல்வர் ஸ்டாலின் வந்துட்ட பிறகு என்ன பண்ணாரு, அது மக்களுக்கான நலத்திட்டங்கள் அப்படின்னு கருத்துல கொண்டா கூட அதுக்கும் நாங்க என்ன பண்ணிருக்கோம், அந்த திட்டங்களை நாங்க செயல்படுத்திட்டு இருக்கோம், எந்த திட்டங்களை வந்து நாங்க என்ன பண்ணல, கைவிடல அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருந்தாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, முதல்வர் ஸ்டாலின் வந்து அவங்க அப்பா பேர், அதாவது முன்னாள் முதல்வர் கருணாநிதி பேரை அரசு கட்டிடங்களுக்கு வைக்கணும்னா தனியா அவங்க அறக்கட்டளை ஒன்னு வச்சிருக்காங்கல்ல, அதை வந்து செயல்படுத்தி வைக்கலாமே, எதுக்கு வந்து கவர்மெண்ட் பணத்துல கட்டிருந்தது அவங்க ஒரு பேர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டு இருந்தாரு. அதுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜெயலலிதாவுக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்க, பேர் வைக்கிறீங்க, எல்லாமே வச்சீங்க, அப்ப அது யாரு காசு, அப்ப உங்க ட்ரஸ்டில் இருக்கிற காசு எடுத்து நீங்க கட்டினா பண்ணணும், பேர் வச்சிருக்கலாமே, அப்ப நீங்க வந்து அது மாரி பண்ணல, இதுக்கு வந்து நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி கூட ஒரு சில விஷயங்கள் வந்து போயிருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்து உண்மையிலேயே வந்து அப்படி கேட்கிறாரு ஒரு விஷயம் தெரியுமா, ஏன்னா அவர் ஆட்சியில் இருக்கும்போது நிறைய கட்டிடங்களுக்கு எல்லாம் வந்து என்ன பண்ணாரு, அவங்க கட்சி தலைவர்கள் பேர் வச்சாரு, அப்ப வந்து எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கல. ஏன்னா அவங்கவுங்க கட்சிகள் வந்து அவங்க தலைவர்கள் பேர்கள் வைக்கிறது வந்து இயல்பு, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இப்ப அடுத்து இவங்க ஆட்சிக்கு வந்தா கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பேர் வைப்பாங்க, அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும். ஸோ அதை எத்தனை வந்து இதுல புகுத்துறது வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு அப்படின்றத காமிக்கணுன்றதுக்காக இது மாதிரிலாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் உண்மை வெளிப்படுது. ஸோ சேகர் பாபு தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து அதிமுக திமுக அப்படின்லாம் பார்க்கலங்க, மக்களுக்காக தான் பார்க்குறோம், மக்கள் நலனுக்காக தான் பார்க்குறோம். அப்படி இருக்கிறதுனால தான் ஏடிஎம்கே ஆட்சியில் கொண்டு வந்த செயல் திட்டங்கள் நலத்திட்டங்களை கூட நாங்கள் என்ன பண்ணுறோம், தொடர்ந்து நாங்கள் செஞ்சிட்டே இருக்கோம், அதுக்கு நாங்கள் ஃபண்டெல்லாம் கொடுத்துருந்தா இருக்கோம். எங்கள் கேட்ட வந்து ஃபண்டே இல்லை, எங்கள் கேட்ட வந்து எதுவுமே இல்லைன்னா கூட மக்களுக்கான செயல் திட்டங்கள் வந்து என்ன பண்றோம், நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அந்த உதாரணத்துக்கு மகளிர் உரிமை தொகை, இது மாதிரி செயல் திட்டங்களை வந்து நாங்க என்ன பண்றோம், கொடுத்துட்டே இருக்கோம், அதை நிறுத்தாம என்ன பண்றோம், கொடுத்துட்டே இருக்கோம். எங்க கிட்ட காசு இல்ல, கஜானா இல்ல அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாலும் எங்களுடைய முதல்வர் வந்து செயல் திறன் வந்து காலியாகல, அவர் ஃபுல்ஃபில்லா இருக்காரு, அதனால இந்த செயல் திட்டங்கள்லாம் வந்து என்ன பண்றோம், செஞ்சுட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜிஎஸ்டி வரி நிலுவை வரி கூட எங்களுக்கு தரவே இல்லை, ஆனாலும் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த வேலையை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அதே போல வெள்ள நிவாரணம் கூட எங்களுக்கு கொடுக்கவே இல்லை, ஆனா வெள்ள பாதிப்புகள்லாம் நாங்க கரெக்டா சரி செஞ்சோம். இது மாதிரி வந்து தேசிய பேரிடர்கள்லாம் வரும்போது நாங்க எங்க கிட்ட இருக்கிற ஃபண்ட் வச்சு நாங்க என்ன பண்ண செயல்படுத்தணும், மத்திய அரசுல இருந்து எங்க கிட்ட கிடைக்கல, ஆனா இருந்தாலும் நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம், செஞ்சுட்டு தான் இருக்கோம். சோ கஜானா காலி ஆனாலும் களஞ்சியம் காலி ஆனாலும் எங்களுக்கு
அவருடைய முதல்வர் செயல்திறன் வந்து காலியாகல, அவருடைய செயல்திட்டங்கள் காலியாகல, ஆனால் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கும், அதில் எந்த விதம் மாற்றம் இல்லை. இதுக்கப்புறமும் நாங்கள் செய்வோம், அதுக்கான தக்க பலன் வந்து 2026 நிச்சயமா நீங்க பார்க்க போறீங்க. மகத்தான வெற்றியை, பெரும்பான்மையான வெற்றியை நாங்கள் செஞ்சு கொடுத்து நாங்கள் வென்று காட்டி தான் ஆகவும். அதனால மக்கள் எங்களுக்கு, எங்க பக்கம் இருக்காங்க, மக்கள் எங்களுக்கு தக்க பதில கொடுப்பாங்க அப்போ எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சேகர் பாபு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அதிமுக வந்து இப்படி அடுத்தவங்களை குறை சொல்றதுலே வந்து அவங்களோட அடுத்த கட்டத்தையும் வந்து அவங்க நகர்த்திடுவாங்க போல இருக்கு. ஸோ இப்படி எல்லாம் குறை சொல்றதை விட்டு தேர்தலுக்கான பணிகளை வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணி பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பாஜக பத்தி பேசணும், அப்பவே நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏதோ ஒரு பாஜக நிர்வாகிகளுக்கு ஒரு எலெக்ஷன் வருதாமே. ஆமா, அதாவது பாஜக வந்து தமிழக பாஜக வந்து என்னன்னா நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகளுக்கு வந்து எலெக்ஷன் நடக்க போகுது. ஏன்னா நாடாளுமன்ற எலெக்ஷன்ல வந்து சரியா வேலை செய்யாதவங்களை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மெம்பர்ஷிப் ரெனியூவல் இருக்குல்ல, அந்த வேலைகள்லாம் நடந்திருக்கனால அந்த வேலைகள்லாம் நடந்து முடிஞ்சிட்ட பிறகு இந்த எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த இடையில வந்து இன்னொரு விஷயம் வந்திருக்கு, என்னன்னா பாஜகவுடைய தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை நவம்பர் 28 வரப்போறாரு அப்படின்ற விஷயம் வந்து வந்திருக்கு. ஸோ அவர் வந்து இறங்கின உடனே அதிரடியா பாஜக வந்து நிறைய மாற்றங்கள் நடக்க போதாம். அதுல முக்கியமா அந்த மாநில நிர்வாகிகள் வந்து மாற்ற அளவு, ஏன்னா நாடாளுமன்ற எலெக்ஷன்ல வந்து யாருமே வந்து ஒழுங்கா செய்யல, வேலை செய்யல, அதனால வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போட்டியில ரேஸ்ல வந்து யார் யார் கலந்துக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா கருநாகராஜன், சரத்குமார், கனக சபாபதி இவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, கலந்துக்கிறாங்க. ஏன்னா பொதுச் செயலாளர் போஸ்டிங் இருக்கு, துணைத் தலைவர்கள் போஸ்டிங் இருக்கு. ஏன்னா தலைவருக்கு அப்புறம் பொதுச் செயலாளர், துணைத் தலைவர்கள் இவங்க போஸ்டிங் வந்து ரொம்ப வெயிட்டான போஸ்டிங். ஸோ இந்த போஸ்டிங்களுக்காக வந்து என்ன பண்ணணும், ஒரு தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க. ஸோ அண்ணாமலை வந்துட்டு இதை வந்து முழுக்கவா கச்சிதமா நடத்தி முடிப்பாரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அண்ணாமலை ஃபர்ஸ்ட் வந்த பிறகு மாநில பட்டியல வந்து என்ன பண்ணாரு, அதிவிரைவில் என்ன பண்ணாரு, ரிலீஸ் பண்ணாரு. அப்பவே பாஜக வந்து ஒரு மாநில தலைவர் வந்து அதிரடி ஆக்ஷன்ல இறங்கிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் பிரச்சனை இருந்தது. தொடர்ந்து ரெண்டு முறை ஒரு மாநில தலைவரா இருந்திருக்காரு. ஸோ ஒரு ஊருக்கு போகும்போது கூட, லண்டனுக்கு போகும்போது கூட மாநில தலைவர் மாற்றிடுவாங்க அப்படின்ற அரசியல் பிரச்சனை நம்ம பேசியிருந்தோம். ஆனாலும் பாஜக மேலிடம் வந்து மாநில தலைவரை மாற்றுறதுக்கான வாய்ப்பே இல்லை, அண்ணாமலை தான் தலைவர். ஆனா அதுக்கு மாநில கட்சியில நிர்வாகிக்கிறதுக்கு ஒருங்கிணைப்பு குழுனா நாங்க கொண்டு பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலிட ஸ்ட்ரிக்டா சொல்லிருச்சோம். ஸோ அதனால அண்ணாமலை வந்து அபிரோதமா நம்பிக்கை வச்சிருக்காங்க மேலிடம். ஸோ அண்ணாமலை வந்துட்ட பிறகு அதிரடியா மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்ப்பு. இந்த பொதுச் செயலாளர் போஸ்டிங் வந்து நம்ம கருநாகராஜன், கனக சபாபதி, சரத்குமார் இந்த மாதிரி தலைவர்கள்லாம் இருக்காங்க, முன்னணி தலைவர்லாம் இருக்காங்க. ஸோ ஆனால் இந்த ரேஸில் வந்து ஒரு கேரக்டர் ஒன்று வந்து ஒரு அக்கா வந்து கலந்துக்கலையே அப்படின்றதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் நல்லா இருந்து நல்லா ஆண்டு அனுபவிச்சிருந்த நம்ம விஜயதரணி அக்கா வந்து என்ன பண்ணாங்கன்னா, எம்எல்ஏ பதவி கூட எனக்கு வேண்டாம்ப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு உதறி என்ன பண்ணாங்க, பாஜகவில் வந்து சேர்ந்தாங்க. எம்பி சீட்டுனா தருவாங்கன்னு பார்த்தா எம்பி சீட்டும் தரல, எம்எல்ஏ சீட்டு தருவாங்கன்னு பார்த்தா எம்எல்ஏ சீட்டும் தரல. சரி பொறுப்புலனா கொடுங்க போனா பொறுப்பும் கொடுல, வாயை திறந்து கேட்டாங்க, நான் எதுக்காக இந்த இங்க வந்த, எனக்கு உங்க அங்கீகாரம் கிடைக்க எனக்கு பொறுப்பு எதனா கொடுப்பாங்கன்னு பார்த்தா எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா என்ன பண்ணாங்க, பொது மேடையில வந்து பேசினாங்க. அது பேசி அவங்களுக்கு என்ன பண்ணல, எந்த வித பதவியும் தரல. ஸோ இப்போ அவங்க ரொம்ப விரக்தியில் இருக்காங்களாம் முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணி. ஸோ பாஜக எப்படியாச்சு தான் நம்மளுக்கு பதவி குத்துருவாங்க, நம்ம கட்சிக்காக எதனா செய்யணும் அப்படின்றதுக்காக ரொம்ப துடிச்சுட்டு இருக்காங்களாம். ஆனால் இந்த ரேஸில் அவங்கள சேர்த்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதரவு குரல் வராதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க சேர்ந்துப்பாங்க, ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அவங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்குல்ல அப்படின்றதுனால அவங்களும் இந்த ரேஸ்ல சேர்ந்துப்பாங்க அப்படின்னு. ஸோ இதுக்கெல்லாம் வெயிட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுடைய வருகை தான். அண்ணாமலை வந்து நவம்பர் 28 வராரு சென்னைக்கு, வந்தோடனே இந்த மாற்றங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு டார்கெட் ஒன்று கொடுத்தாங்க, தமிழ்நாட்டில் வந்து 1 கோடி பேரை நீங்க என்ன பண்ணணும், மெம்பர்ஷிப்பா சேர்க்கணும்னு. ஆனால் இது வரைக்குமே ரினியூவல் பண்ணி எல்லாமே 10 லட்சம் கூட வரல அப்படின்றது தான் ஒரு பெரிய கவலையா இருக்கு. ஸோ 10 லட்சம் அப்படின்னு வச்சு இவங்க எங்க இன்னும் 90 லட்சம் அடைய போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. ஸோ அவர் அண்ணாமலை வந்தோடனே கூடிய விரைவில் வந்து அந்த உட்கட்சி தேர்தல், மாநில நிர்வாகிகள் மாற்றம் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த லெவலுக்கு போகுது அப்படின்றத. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் வந்து, அதாவது உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணா அப்படின்ற மாதிரி பாஜக இங்கேயே இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பாங்க விஜயதாரணி அக்கா. இப்போ அங்கே போயிட்டு இன்னும் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இப்போ இப்படி புலம்புறதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு வேலை. இதுல வந்து பாஜக எப்பவுமே தெரிஞ்ச ஒன்று தான், நம்ம அவங்க வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது. ஸோ இது எல்லாமே வந்து அடுத்து எங்கே போய் முடியும் அப்படின்னா எலெக்ஷனில் தான் போய் முடியும். அந்த ரிசல்ட்டில் வந்து யார் நிற்க போகிறாங்க, யார் அடுத்து உட்கார போகிறாங்க அப்படின்றது வந்து நமக்கு சீக்கிரமாகவே தெரிஞ்சிடும். இன்றைக்கி நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியலில் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில் அலசி ஆராய்வோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், இந்த நிகழ்ச்சியை பற்றினோட உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.
பண்ணாங்க.